ஐயோ அடிப்பாண்டா ஓடுங்கடா. மாப்பிள மாப்பிள உயிர் மெடிக்கிட்டு வந்தா குடுறா. அவையவே இங்க கண்ணு இல்லாம ஓடிக்கிருக்கா, உனக்கு மெடிக்கிட்டு கேக்கு ஓடுறா. ஐயோ ஆண்டவா அடிக்கிறானே, ஹேக்கர் வந்தது கூட தெரியாம மெடிக்கிட்டு கேக்குறானே, நான் என்ன பண்றது. விட யாரு வித்த புள்ளியோ தெரியல, கொத்து கொத்தா சாவறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கடா, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நான் வாங்க வேண்டிய அடியெல்லாம் அவங்க வாங்கிட்டு சாவறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க அவனால என்ன பண்ண முடியுமோ எனக்கு சிறப்பாக பண்ணிட்டான், தரமாக பண்ணிட்டான். சரி, அவன் என்னென்ன பண்ணா அப்படின்றத சின்னதாக ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்றான் உங்களுக்கு. ஒரு பாறைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு அவன் பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியாதுங்க. உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேற லெவல் பண்ணிட்டாங்களே. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கடா மூணு நாள் வீடியோ போடாமட்ட மாட்டப்பில அப்போ நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 30 நாளைக்கு 35 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோவில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்னோட பயிர் வந்துட்டு நான் வேற தெளிச்சது இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்குலாம் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ அந்த உழவு ஓட்டினது இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கான வேலை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா, வயசாகணும், அதை பிடிங்கி நம்ம வந்து வேறு இடத்துல நடணும்னு சொன்னேன் தெரியுமா, அது அந்த வேலை நடந்துச்சு நேற்று. அது ஒரு 5 நாளாக நடந்துச்சு, 5 நாளாக அந்த வேலை நடந்திருக்கு. 5 நாளும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். முத நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டேன், ஒரு 3 நாள் மட்டும் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஏன்னா பயங்கரமான வேலை, ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதையும் என்னால் சத்தியமாக பண்ணவே முடியல, பயங்கரமான வேலையாயிருச்சு எனக்கு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ கண்டினியூஸாக பண்ண முடியல ஒரு 3 நாளைக்கு. சாரி கைஸ், மன்னிச்சுங்க. இனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஜனில் இதோட வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆக போகுது. 20 சரியாக எனக்கு டேட்டு கூட தெரில எனக்கு, ஆனால் 20 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. எத்தனை நாள் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் ஸ்டார்ட் ஆகி இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் 50வது இடத்துல நின்றுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே 14 போயிட்டு வந்தாச்சு. என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ஃபேமிலி நம்ம அதாவது நம்ம ஃபேமிலிக்காண்டி மட்டும் தான் நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை. ரீஜனில் மொத்தமாக தமிழ்னா 5 தமிழ் பிளேயர் இருக்காங்க, அதில் நான் ஒரு ஆள் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் இதோது எப்படி சொல்கிறது, இத்தனை நாள் வந்துட்டு லாங் டால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு 20 நாள் வந்து ஸ்டே பண்ணுறணுங்கிறது எப்பா எனக்கே ஒன்றுமே சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரே கண்ணுலேருந்து ரத்த ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சு, அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணுறானுங்க. ஐயோயோ அதுலேயும் அந்த நைட்டு 11 மணி 11:30 தாண்டிச்சுன்னா போதுங்க, ஐயோயோ வச்சு செஞ்சிருவானுங்க சுத்தமாக. இதில் இந்த ரேங்க் கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கில் நான் படுற ஒரு முக்கியமான அவமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையிலே நான் பட்டிருக்க மாட்டேன் அந்த மாதிரி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தினம் தினம் செத்து சிக்கி சாவுறேன், திங்கிற சோறெல்லாம் தொண்டையில் சிக்குது அந்த மாதிரி சாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அது அப்படி அவமானப்பட்டேன் அப்படின்னு கேட்கலாம். பாட்டுக்கிட்டலாம் அடிவாங்க வேண்டியதாக இருக்குடா, என்ன பண்ணுறது, நான் வளைச்சலைச்சு அடிக்கிறாங்க என் சந்தகத்துலாம் விட்டுட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 4 பேர், ஒருத்தன் வந்து அடிச்சிடலாம் யார், 2 பேர் வந்து அடிச்சிடலாம், 4 பேர் வந்து அடிச்சிடலாம், 10 பேர் அடிக்கிறாங்கடா சூடுகளை விடாமல். சரி ஓகே, உங்களை போட்டு நான் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண விரும்பல, எங்கடா ஹேக்கர் நீங்கள் கண்ணாப்பானு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா நானே ஹேக்கரை காமிச்சிடறேன். ஹேக்கர் எங்கே இருக்காங்க பார்க்குறீங்க, பாறைகள் ஒழிஞ்சிருக்காங்கன்னா அங்கே பாருங்கள், லேண்ட்மைன் வச்சுட்டேன். லேண்ட்மைன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டான், லேண்ட்மைன் வெடிக்கும் பார்த்துக்கோங்க நல்லா. வெடிச்சிருச்சா, இவன் யாருன்னு எனக்கே தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டாக பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. அந்த மாதிரி பண்ணுறான், வேற மாதிரி பண்ணுறான் தலைவன். இப்போ பாருங்கள், கிரனேட்லாம் வீசுவேன், கிரனேட்லாம் ஒன்றுமே வெடிக்காது, போடாமல் இருந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பாருங்கள். வெளில வருவான், சீட்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான், மறுபடியும் என்ன பண்ணுவான் மட்டும் தான் பார்க்குறீங்க. சீட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வருவேன், வெளில வந்துட்டான். ஐயோ என்னடா பதறது, எங்கடா வர உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா. அப்போ நான் போட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி ஜூமில் போயிடுவான், வெளில வந்துட்டானா. இப்போ பாருங்கள், ஏ உள்ளே போ உள்ளே போயிட்டனா, அவ்வளோதான். அது இது வந்து பொம்பளை பிள்ளை, அது தெரிஞ்சு போச்சா, இது வந்து பொம்பளை பிள்ளைங்கிறது இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன நான் சொல்கிறது, இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ள பாதி அரவேக்கடா புதஞ்சு கிடக்கிறான். என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன ஜோனுகள் விட மாட்டுறாங்க, இங்கிட்டு போனால் அவங்க அடிக்கிறேன், இருங்கடா சொல்லிட்டு அடிக்கிறா, என்னடா அப்படி அடிக்கிறீங்க, இது தானே வேணாங்கிறது, எப்படி தப்பிச்சல, அதான்டா நான், நான் யார், எப்படி நீங்கள்லாம் சொல்லாம், ஏய் என்னடா இவன் அடிக்கிறா, டேய் என்னடா நடக்குதுங்க, ரெண்டு பேரும் என்ன காம்போ போட்டு அடிக்கிறீங்களா, சீ என்ன டீமை போட்டு அடிக்கிறீங்களா, இங்கிட்டு போனால் அவன் அடிக்கிறான், அங்கிட்டு போனால் நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ நல்ல வேலை ஒரு வாழ் இருக்குடா, இது வரைக்கும் நமக்கு நல்லது ஆக்கர்டையும் தப்பிச்சிடலாம். அடே உங்கள் நீங்கள் மட்டும் என் கையில் மாட்டினீங்க, உங்கள் குடலை வெளில எடுக்காம விட மாட்டேன்டா, குடலை உருவி மாலையாக போட்டுக்கிறோம்டா, என்னடா அப்படி பண்ணுறீங்களே, ஒரு பேச்சுக்கு தான் அங்கே வர அவன் வெளில வரான், அடே இருங்கடா ஏன்டா வெளில வர, பதறாதடா, ஐயோ ஆப்பிளு என்னடா ஆப்பிள் இப்படி அடிக்கிறாங்களா, என்னடா பண்ணுறது, ஐயோ ட்ராகன் எல்லாம் அடிக்கிறாங்க இவருக்கு, என்னடா இங்கே போடுறான், ஸ்கோப் போட்டுருக்கான்டா, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாமல் இருக்காங்க, ஏய் உள்ளே போடா,
அட பாவிகளா, அநியாயம் பண்ணுறீங்களாடா, அப்படி நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம், நீங்கள் திங்கிற சோறு செல்லாதடா, இங்கே பேதியில் தாண்டா வண்டி விடுவாடே, இருங்கடா டே இருடா தம்பி, அண்ணா அண்ணாத்த அண்ணா அவன் காலிலனாலும் விட்றான்டா, அடிக்காதீங்களா சொல்லிட்டு அடிங்கடா, அடப்பா அவங்கள குண்டெல்லாம் வீசுறானே, இவன் என்ன குண்டு ஆக்கறாடா, குண்டு ஆக்கறடா நீ, அடடா அடிச்சு கொண்டாண்டா கொண்டாண்டா, ஆப்பிளே காப்பாத்திர ஆப்பிள், ஜபார் ஆப்பிள், இது எப்படி போகுதுன்னு இந்த பொம்பளை பிள்ளையா, ஐயையோ நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ ஆசமாக போயிடுற பொம்பளை பிள்ளையா வர்றது எல்லாமே இப்படி தான் பண்ணுது, ஏன்டா அடிக்கிற, அடிக்காதீங்கடா சத்தனார் இருங்கடா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம ஹேஷ்டாக் போட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டி விட்ருங்க கமெண்ட் பாக்ஸில், நான் ஒன்று தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ யாரும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா ரீஜியனில் இருக்கிறதுல தமிழ் பிளேயரில் மொத்தம் 5 பேர், அதில் நான் ஒரு ஆள் நிற்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம ஃபேமிலிக்காண்டி மட்டும் தான் நான் புஷ் பண்ணிட்டுருக்கேன், அது உங்களுக்கே தெரியும், மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை, ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றது, இத்தனை நாள் வந்து கண்ணை முழிச்சு நான் வந்து உங்களுக்காண்டி புஷ் பண்ணதே ஒரு வீணாக போயிடும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன்னா எதுக்காக நான் புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபேமிலி வெளியே தெரியணும், நம்ம டிஜிபி ரேப் ஃபேமிலிங்கிறது வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 அது பிளேஸ், டாப் 3 பிளேஸ் வந்திருக்கோம், பரவாயில்ல ப்ளஸ் ஆகும், இவன் யார்றாவேன், இவன் ஆக்கரில் ஆக்கரை போட்டாங்கடா, ஆக்கரை போட்டாங்கடா சந்தோஷம், வேறு லெவலில் போய் அடிச்சாச்சே, சரி அவங்க அடிச்சிட்டாங்க அது வேறு விஷயம், நம்ம போய் அடிக்கலைல்ல அது விடுங்க, அதெல்லாம் பேசாது, அதெல்லாம் பேச வேண்டாம், சபையில் பேசாதீங்க, சரி ஓகே 0+ சந்தோஷம்டா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி வந்தே 0+ நல்லா பார்த்துங்க காய்ஸ், 0+ டாப் 3 அது பிளேஸ் தான் வந்திருக்கோம், டாப் 3 டாப் 4th பிளேஸ் வந்திருக்கோம், ஓ டாப் 3 பிளேஸாடா, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினம் தினம் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, அது உங்களுக்கே தெரியும், மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை, ஏன்னா என்னோடய ஹெல்ப்பாக எடுத்துக்க, என்னோடய ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கங்க, பாய் காய்ஸ் பாய், நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.